ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, ஆங்கிள் ஆஃப் லோல் பொசிஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி, ஷிப்பில் வந்து ஆங்கிள் ஆஃப் லோல்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஆங்கிள் ஆஃப் லோல் அப்படிங்கிறதோட டெஃபினேஷன் வந்து இதுதான். ஸோ டெஃபினேஷன் நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு ஷிப் இருக்குது. இந்த ஷிப்பு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஈக்விலிப்ரியம் ஸ்டேட்டில் இருக்குது. அதாவது இதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் இதனுடைய சென்டர் ஆஃப் பியான்சியும் சென்டர் லைன், இதோட ஷிப்போட சென்டர் லைனில் தான் வந்து மீட் ஆகுது. ஸோ வந்து இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் சென்டர் ஆஃப் கிராவிட்டியால் வர ஃபோர்ஸும் சென்டர் ஆஃப் பியான்சியால் சென்டர் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் பியான்சியும் நமக்கு ஈக்குவலாக இருக்கனால ஷிப்பு வந்து ஈக்விலிப்ரியம் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இப்போ வந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் நம்ம ஷிப்புக்கு ஆக்ட் ஆகலை. ஸோ வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் சென்டர் ஆஃப் பியான்சியும் சென்டர் லைன், ஷிப்போட சென்டர் லைன்லேயே நமக்கு இருக்குது. இப்போ சப்போஸ் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஷிப்பில் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஷிப் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னா, இதனுடைய மேக்ஸிமம் அண்டர் வாட்டர் வேல்யூ, அண்டர் வாட்டர் வேல்யூ வந்து இது வந்து போர்ட் சைட், இது ஸ்டார்போர்ட் சைட் அப்படின்னா, இதனுடைய அண்டர் வாட்டர் வேல்யூ வந்து ஸ்டார்போர்ட் சைட் அதிகமாக இருக்கனால நம்மளுக்கு சென்டர் ஆஃப் பியான்சி அப்படி இங்கே ஆக்ட் ஆன சென்டர் லைனுக்கிட்ட ஆக்ட் ஆன சென்டர் ஆஃப் பியான்சி கொஞ்சம் மூவ் ஆகிட்டு நமக்கு B1 ஓகேவா, இந்த பாயிண்டில் நமக்கு சென்டர் ஆஃப் பியான்சி ஆக்ட் ஆகுது. ஸோ நமக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, அது வந்து எப்பவும் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதனுடைய டோட்டல் வெயிட்டில் நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை, இதனுடைய அண்டர் வாட்டர் வேல்யூமில் சேஞ்சஸ் நடக்கனால இந்த சென்டர் ஆஃப் பியான்சி சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த சென்டர் ஆஃப் பியான்சி இந்த எம் அப்படி மெட்டா சென்டர் அப்படிங்கிற பொசிஷனில் தான் இந்த ஷிப்பு வந்து ஆக்சிஸை வந்து மையமாக வச்சுட்டு தான் நமக்கு வந்து ஷிப்பு வந்து ரோல் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட் தான் நமக்கு எம் அப்படின்னு நான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎம் வந்து நெகட்டிவ் ஜிஎம் நமக்கு கிடைக்கிது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் ஸோ பேஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டியோட ஃபஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் என்ன, அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் என்ன, நியூட்ரல் ஈக்விலிபிரியம் என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இப்போ வந்து நாங்கள் ஜிஎம் வந்து நமக்கு நெகட்டிவ் ஓகேவா, நமக்கு ஜிஎம் நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கேப்சைசிங் லிவர் ஃபார்ம் ஆயிரும் ஓகேவா. இந்த பக்கம் நம்ம கேப்சைசிங் லிவர் ஃபார்ம் ஆயிரும் நெகட்டிவ் ஜிஎம்னா. ஸோ இதைத்தான் நம்ம அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் நம்ம சொல்லுவோம். ஸோ வந்து இந்த லிவர் ஃபார்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ வந்து இதனால் வந்து நம்மளுக்கு இப்படி ஒரு கேப்சைசிங் லிவர் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ வந்து இந்த வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஷிப்பு வந்து ஃப்ளாப் ஆக வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி இருக்குல்ல ஃபஸ்ட்டு இனிஷியலாக. ஸோ உங்களுக்கு ஒரு கொஷின் இல்லை, ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து கேம் வந்து கேம் அதாவது மெட்டாசோனோட பொசிஷன் வந்து அதிகமாக இருக்காதா அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த கிராஃப் வரங்க, இந்த கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆங்கிள் ஆஃப் ஒய் ஆக்சி, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஆங்கிள் ஆஃப் ஹீல் எடுத்திருக்கோம், எக்ஸ் ஆக்சிஸில் அதாவது ஒய் ஆக்சிஸில் மெட்டா சென்டரோட பொசிஷன் கேஎம்மோட டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இப்போது கரெக்டாக 15 டிகிரி செல்சியஸ் நமக்கு இந்த ஆங்கிள் ஆஃப் ஹீல் அப்படிங்கிறது, ஆங்கிள் ஆஃப் ஹீல்னா என்ன, இதே நமக்கு ஆங்கிள் ஆஃப் ஹீல் ஓகேவா. சென்டர் லைனுக்கும் நம்ம இப்போ இருக்கிற அந்த அந்தனுடைய பாயிண்ட்டுக்கும் உள்ள அந்த இதுதான் நம்ம ஆங்கிள் தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் ஹீல் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆங்கிள் ஆஃப் ஹீல். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் ஹீல் இனிஷியலாக நமக்கு வந்து இனிஷியலாக 15 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகிற வரை நமக்கு ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் ஆகும் இந்த கேஎம் அப்படிங்கிறது. ஸோ இனிஷியல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால நம்மளுக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் ஹீல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ வந்து 15 டிகிரி செல்சியஸ் அதாவது ஸ்மால் ஆங்கிள் தான் ஓகே, ஸ்மால் ஆங்கிள் தான். ஸோ இந்த ஸ்மால் ஆங்கிள்னால நமக்கு வந்து கேஎம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். பட் வந்து 15 டிகிரி ஆங்கிள் ஆஃப் ஹீலுக்கு மேலே நம்மளுக்கு ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு கேஎம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா. ஸோ இதுவரை ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் ஆகிறனால நம்மளுக்கு இனிஷியலாக அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம்ல இருக்கும். ஸோ இப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து இன்னும் நம்மளுக்கு அதிகமாகிட்டு இன்னும் ஹீல் ஃபர்தர் ஓகேவா. இப்போ வந்து வெசல் வந்து இன்னும் ஃபர்தராக வந்து உனக்கு நமக்கு வந்து ஹீல் ஆச்சு அப்படின்னா, இதனுடைய ஆங்கிள் ஆஃப் ஹீல் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும், இதனுடைய அதாவது இன்னும் ஸ்டார்போர்ட் சைடில் உள்ள அண்டர் வாட்டர் வேலையும் அதிகமாகும் இல்லையா. அதனால் இதனுடைய சென்டர் ஆஃப் பியான்சியோட பொசிஷன் இன்னும் நம்மளுக்கு மூவ் ஆகிட்டு இன்னும் தள்ளி வரும் ஓகேவா. இது மாதிரி தள்ளி வரும்போது ஒன் பாயிண்டில் இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட பொசிஷனும் இந்த மெட்டா சென்டரும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும், கோயின்சைட் ஆகும், ஜியும் எம்மும் கோயின்சைட் ஆகும். ஸோ வந்து இப்போ வந்து எந்த ஒரு லிவர் ஃபார்மேஷனும் இல்லை, நமக்கு ரைட்டிங் லிவர் ஃபார்ம் ஆகலை, கேப்சிசி லிவர் ஃபார்ம் ஆகலை, ஜி செட் வந்து 0. இதைத்தான் நம்ம நியூட்ரல் ஈக்விலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. இந்த நியூட்ரல் ஈக்விலிபிரியம் இந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜிஎம் ரெண்டும் கோயின்சைட் ஆகும்போது கிடைக்கிற ஆங்கிள் தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் லோல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆங்கிள் ஆஃப் லோல் அப்படிங்கிறது ஒரு டேஞ்சர் சுச்சுவேஷன் ஏன் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறேன். ஸோ வந்து நம்மளுக்கு எந்த ஒரு கேப்சிசிங் லிவரும் கிடையாது. பட் இது எதுக்கு நான் கேப்சிசிங் லிவர் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இந்த பொசிஷனில் நமக்கு வந்து ஷிப்பு இருக்குது அப்படின்னா, ஆங்கிள் ஆஃப் லோல் பொசிஷனில் இருக்குது அப்படின்னா, இன்னும் நம்மளுக்கு வெசல் வந்து இன்னும் ஹீல் ஃபர்தர், இன்னும் வந்து அதிகமாக ஹீல் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபர்தராக நமக்கு வந்து ஹீல் வெசல் வந்து ஹீல் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும், இன்னும் வந்து இந்த சென்டர் ஆஃப் பியான்சி, ஏன்னா இதனுடைய அண்டர் வாட்டர் வேல்யூ அதிகமாக இருக்குது, இதனுடைய சென்டர் ஆஃப் பியான்சி இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகிட்டு நமக்கு வந்து பாசிட்டிவ் ஜிஎம் நமக்கு ஃபார்ம் ஆயிரும். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த டைரக்ஷனில் இருக்கும் லிவர் வந்து இந்த ஃபார்மேஷனில் இருக்கும். ஸோ இந்த லிவர் இந்த ஃபார்மேஷனில் இருக்கனால நமக்கு ரைட்டிங் லிவர் ஃபார்ம் ஆயிரும், இந்த டைரக்ஷனில் நமக்கு ரைட்டிங் லிவர் ஃபார்ம் ஆயிரும். ஸோ வந்து மறுபடியும் இந்த ஷிப்பு வந்து அப்ரைட் பொசிஷனுக்கு, இப்படி இந்த ஷிப்பு நமக்கு மறுபடியும் அப்ரைட் பொசிஷனுக்கு வந்துடும் இந்த லிவர் ஃபார்மேஷனால். ஸோ இதை நம்ம ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் சொல்கிறோம். ஸோ இப்போ எதுக்கு ஆங்கிள் ஆஃப் ஹீல் லோல் வந்து பொசிஷன் வந்து டேஞ்சர் சுச்சுவேஷன் அப்படிங்கிறத நம்ம நான் சொல்கிறேன்.
ஸோ இதான் வந்து ஆங்கிள் ஆஃப் ஃப்ளோட ஒரு கிராஃப். ஓகேவா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஆங்கிள் ஆஃப் ஃப்ளோ, அதாவது இந்த பை ஆங்கிள் ஆஃப் லோல் ஆங்கிள் ஆஃப் ஹீல் எடுத்திருக்கேன். ஓகேவா, ஆங்கிள் ஆங்கிள் ஆஃப் ஹீலும் ஒய் ஆக்சிஸில் ஜி செட், அதாவது இந்த ரைட்டிங் ஆமாம் நான் எடுத்திருக்கேன். இப்போ இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஷிப்பு வந்து இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் என்ன ஃபஸ்ட்டு வந்து அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் தெரிஞ்சது, அதாவது நெகட்டிவ் ஜிஎம் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஓகேவா, நெகட்டிவ் ஜிஎம் நெகட்டிவ் ஜிஇசெட், நெகட்டிவ் ஜிஇசெட் தான் நம்மளுக்கு, நெகட்டிவ் ஜிஇசெட் தான் நம்மளுக்கு இனிஷியலாக கிடச்சிச்சு. ஏன் நெகட்டிவ் ஜி சார் கிடச்சிச்சு ஏன் அப்படின்னா, ஆங்கிள் ஆஃப் ஹீல் வந்து 15 டிகிரி வர நமக்கு வந்து ஸ்லோவாக தான் கேம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஃபஸ்ட் இனிஷியலாக நம்மளுக்கு அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் வந்து இருக்குமா. ஸோ வந்து நெகட்டிவ் ஜிஎம் இது வந்து நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ஓகேவா, ஸோ நெகட்டிவ் ஜி செட்டில் இருக்குது. சப்போஸ் நம்ம வந்து 15 டிகிரிக்கு நமக்கு ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா, நமக்கு 15 டிகிரிக்கு மேலே நமக்கு வந்து இந்த பாயிண்ட், அதாவது இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் வீல்ஸ் வெசல் வந்து ஹீல்ஸ் ஃபாதராக ஹீல் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஜியும் எம்மும் கோயின்சர் ஆயிடுச்சு, நமக்கு வந்து ஜி செட் வந்து ஜீரோ, ஜி செட் ஜீரோவா. ஸோ வந்து இந்த பாயிண்டில் ஜி செட் வந்து நமக்கு ஜீரோ. நமக்கு இன்னும் ஹீல் இன்னும் வந்து வெசல் வந்து ஹீல் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஜி செட் வந்து நமக்கு பாசிட்டிவ் ஜி செட் கிடச்சிடும். ஓகேவா, பாசிட்டிவ் ஜி செட் கிடச்சிடும், நமக்கு ஷிப் வந்து மறுபடியும் அப்ரேட் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இதில் என்ன நமக்கு ப்ராப்ளம் அப்படின்னா, சப்போஸ் வந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் லோல் பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னா, இந்த பாயிண்டில் நமக்கு ஷிப் இருக்குது அப்படின்னா, வெசல் வந்து இன்னும் ஹீல் இன்னும் இதனுடைய வெசலோட ஆங்கிள் ஆஃப் ஹீல் அதிகமாச்சு, வெசல் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால ஹீல் அதிகமாகுது அப்படின்னா, அதிகமாகுது அப்படின்னா மறுபடியும் நமக்கு வெசல் வந்து அப்ரேட் பொசிஷனுக்கு வந்துடும். ஓகேவா, வெசல் வந்து ஹீலோட ஹீல் ஆங்கிள் ஆஃப் ஹீல் அதிகமாச்சு அப்படின்னா வெசல் வந்து மறுபடியும் நமக்கு ஆங்கிள் ஏன் அப்படின்னா நமக்கு ஜி செட் வந்து பாசிட்டிவ் ஜி செட். ஸோ வந்து நமக்கு வந்து ரைட் லிவர் இது மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ வந்து நமக்கு ரைட் லிவர் ஃபார்ம் ஆயிரும், நம்ம ஷிப் வந்து அப்ரேட் பொசிஷனுக்கு வந்துடும். பட் ஆனால் அந்த ஆங்கிள் ஆஃப் லோஷன் பொசிஷனுக்கு ஆங்கிள் ஆஃப் லோல் பொசிஷனில் இருக்கும்போது ஷிப்பு வந்து ஹீல்ஸ் லெஸ்ஸாக ஹீல் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும், இங்கே பாருங்கள், இங்கே லெஸ்ஸாக வந்து ஹீல் ஆகும்போது நமக்கு வந்து இந்த பி இந்த பியான்சி இந்த சென்டர் ஆஃப் பியான்சி வந்து நமக்கு இந்த நார்மல் அதாவது சென்டர் ஆஃப் பியான்சி பக்கத்தில் நமக்கு இங்கே வந்துடும். ஓகேவா, ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து நெகட்டிவ் ஜிஎம் ஃபார்ம் ஆயிரும். ஸோ வந்து நமக்கு கேப்சிஸ் லிவர் ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா, ஏன் ஹீல்ஸ் லெஸ்ஸாக வந்து ஹீல் ஆச்சு அப்படின்னா, சப்போஸ் இங்கே கொடுக்குற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாயிருச்சு, இல்லை அப்படின்னா இந்த இங்கே உள்ள எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஏதாவது ஆக்ட் ஆகுது, இங்கே ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இதனுடைய ஹீலிங்கு இதனுடைய ஆங்கிள் ஆஃப் ஹீலை வந்து நம்மளுக்கு கம்மியாச்சு அப்படின்னா, இந்த பொசிஷன் ஆங்கிள் ஆஃப் லோல் பொசிஷன் இருக்கும்போது இதனுடைய ஆங்கிள் ஆஃப் ஹீல் கம்மியாச்சு அப்படின்னா மறுபடியும் நமக்கு நெகட்டிவ் ஜிஎஸ்ஆர் ஃபார்ம் ஆகிட்டு நமக்கு ஷிப்பு வந்து நமக்கு இப்படியே ஃப்ளாப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இது நம்ம வந்து ஆங்கிள் ஆஃப் லோல் பொசிஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்போ வேணால் நமக்கு ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் ஆகலாம், இல்லை எப்போ வேணால் நமக்கு அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் ஆகலாம். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் லோல் பொசிஷன் அதாவது ஜியும் எம்மும் கோயின்சர் ஆகிறத நமக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட பொசிஷன் இருக்குல்ல, அந்த பொசிஷன் எப்போவுமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கீழே இருக்கணும், ரொம்ப ரொம்ப டவுனில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஷிப் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டவுனில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து எப்போவுமே பாசிட்டிவ் ஜிஎம் தான் கிடைக்கும் நமக்கு வந்து. ஸோ பாசிட்டிவ் ஜிஎம் கிடச்சி அப்படின்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் ரைட்டிங் ஃபார்ம் ஆயிரும். ஸோ வந்து நமக்கு ஷிப் வந்து வெசலை வந்து அப்ரேட் பொசிஷனுக்கே வந்துடும். ஸோ இப்போ டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து அன்ஸ்டேபிள் வெர்டிக்கல் பொசிஷனுக்கு நமக்கு வந்து ஹீல் ஆகும்போது நமக்கு ஃபஸ்ட்டு அன்ஸ்டேபிளாக இருந்துச்சு இல்லையா, அன்ஸ்டேபிள் ஆகிட்டு நமக்கு மறுபடியும் ஹீல் ஆகும்போது நமக்கு ஜி செட் வந்து ஜீரோ ஆயிடுது, ஜி செட் ஜீரோ ஆயிடுது. இந்த ஜி செட் ஜீரோ ஆகும்போது நமக்கு ஜியும் எம்மும் கோயின்சர் ஆகும். ஓகேவா, இந்த ரெண்டு ஜியும் எம்மும் கோயின்சர் ஆகும்போது நமக்கு ஜி செட் ஜீரோ ஆகுது இல்லையா, அதைத்தான் நமக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் லோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் லோல்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.